புதுச்சேரி அரசின் கடனை ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்ய கவர்னர் தமிழிசை நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் அனிபல் கென்னடி எம்எல்ஏ பேச்சு. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரைக்கு அனிபல் கென்னடி எம்எல்ஏ பேசியதாவது 2023-24 ஆண்டிற்கான 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த முதல்வர் அவர்களுக்கு முதலில் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கான முயற்சி எடுத்த அமைச்சரவைக்கு நிர்வாக அதிகாரிகளுக்கு எனது பாராட்டுதல்கள். வரவு செலவு திட்டம் என்பது அனைத்து மக்களும் சமமான வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நோக்கில்தான் இந்த அரசு பயணிக்க வேண்டும் என்பது எனது உள்ளார்ந்த வேண்டுகோள். மாறிவரும் காலச்சூழலுக்கு ஏற்ப நமது திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அதனை விடுத்து வெறும் இலவச அறிவிப்புகளால் மாநிலத்தை வழிநடத்தி செல்ல இயலாது. மக்களிடம் வாங்கும் சக்தியினை உருவாக்க வேண்டும். அதற்காக முன்னெடுப்புகளை இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது என்றால் இல்லை என்று தோன்றுகிறது. வரியில்லா பட்ஜெட் என ஒவ்வொரு ஆண்டின் பட்ஜெட் தாக்கலின் போதும் பெரிதாக சொல்லப்படும். ஆனால் மின்சார வரி, மதுபான வரி, வீட்டு வரி, இன்னும் பல இனங்களின் மறைமுக வரி என பின்னாளில் விதிக்கப்படுவது எப்பொழுதும் வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல, நாட வளர்ந்த நாடு. தன் நிறைவுடைய வளநாடே உரிமை நாடு, பிறநாட்டை எதிர்நோக்கும் நாடு நாடென்று என்று ஐயன் வள்ளுவர் கூற்றுப்படி நாம் ஒன்றிய அரசினை எதிர்நோக்கி காத்திருக்கும் மாநிலம், மன்னிக்கவும் யூனியன் பிரதேசம். இன்னும் எத்தனை காலம் நாம் உரிமை இல்லாமல் இருக்கப் போகிறோம்? முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டை உரையின் தொடக்கத்தில் குரல் ஒன்றினை குறிப்பிட்டு ஆன்சிங்கம் என்றார். மாநில உரிமைகள் விஷயத்தில் அரசு ஏன் ஆன்சிங்கமாக மாறவில்லை? நேற்று உருவாகிய லடாக் யூனியன் பிரதேசம் நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஏன் கையேந்தும் நிலையில் உள்ளோம்? ஜிஎஸ்டி வரி வசூலில் நமக்கான பங்கு என்ன? இவற்றுக்கெல்லாம் இந்த பட்ஜெட் உரையில் பதில் இல்லை. ஒன்றிய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 532,000 கோடியினை வாராக்கடனை தள்ளுபடி செய்து இருக்கிறது. ஆனால் நம் புதுவை மாநிலம் வாங்கிய சுமார் 10,000 கோடி கடனை தள்ளுபடி செய்ய ஏன் மறுக்கிறது? ஒன்றிய அரசோடு கூட்டணி கொள்வதில் என்ன பயன்? மாநில அந்தஸ்து வேண்டி முதல்வர் அவர்கள் தனது மனக்குமுறலை பொதுவெளியில் சொல்லும் போது எங்களுக்கு வலிக்கிறது. முதல்வரின் மனக்குமுறலை ஒன்றிய அரசு ரசிக்கிறதா? ஆளுநர் அவர்கள்தான் இரவல் கவர்னர் அல்ல, இறக்கமுள்ள கவர்னர் என்று சொல்கின்றார். இறக்கமுள்ள கவர்னர் இருந்தால் எங்கள் முதல்வரின் மனக்குமுறலை தீர்த்து வையுங்கள். ஒன்றிய அரசிடம் புதுவை மாநில வளர்ச்சி கடனை தள்ளுபடி செய்யுங்கள். இந்த நிதியாண்டில் 1850.75 கோடி கடன் மற்றும் வட்டி செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு இந்த அரசு முயற்சியேன் செய்யவில்லை. கருணையில்லா ஒன்றிய அரசு என்று குற்றம் சாட்டுகிறேன். இறக்கமுள்ள ஆளுநர் இதனை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்க கூடாதா? இந்த நிதியாண்டின் கடன் வட்டியினை தள்ளுபடி செய்தால் 3 பஞ்சாலைகளை புனரமைக்கலாம், லீசி பாளையம், சுவர் மில்லை செயல்பாட்டிற்கு கொண்டு வரலாம், பாசிக் பாப்ஸ்கோ போன்ற அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கலாம், முதல்வர் நினைக்கின்ற கனவு திட்டங்களை நிறைவேற்றலாம். ஒன்றிய அரசு செவிசாய்க்க மாநில அரசு முயற்சிக்குமா? மாநில முதல்வர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் சம்பளம், ஓய்வூதியம், மானியக்கொடை, மின்சாரம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு இனங்களுக்கு ஒதுக்கீடு போக 6.64%, அதாவது 715 கோடி மட்டும்தான் மக்கள் நலத்திட்டங்களுக்கா என கேட்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு சிலிண்டர் மானியம் ₹120 கோடி அறிவித்துள்ளார். அதற்கு தேவையான நிதி தொடர்ந்து ஒதுக்கப்படுமா? 24 மார்ச் தேர்தல் ஆண்டாக உள்ளதால் சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் பாப்ஸ்கோ மூலம் எரிவாயு ஏஜென்சி மூடப்பட்டு விட்டது. சிலிண்டருக்கு ஒன்றிய அரசு ஏற்றிய ₹1118 விலை ஏற்றத்திற்கு பரிகாரமா? ஏற்கனவே மகளிருக்கு ₹1000 என்று அறிவித்து யாருக்கு வருகின்றது என்று தெரியவில்லை. 13,339 பயனாளிகளுக்கு மட்டும் வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள். மீதமுள்ள பயனாளிகளுக்கு எப்பொழுது கொடுக்கப்படும்? அதற்காக நிதி ஒடுக்கப்பட்டதா? அரசு விளக்க வேண்டும். மேலும் ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக பல பெண்கள் வாழும் நிலையில் ஒருவருக்கு மட்டும் ₹1000 கொடுப்பது பெண்களுக்கு அரசு செய்யும் ஓரவஞ்சனையாகும். அதனால் அனைத்து பெண்களும் பயனடையும் வகையில் அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். 2023-24 ஆண்டின் பட்ஜெட்டில் மகளிர் சிறப்பு நிதியம், இளைஞர் சிறப்பு நிதியம், பசுமை சிறப்பு நிதியம் என்ற புதிய அமைப்புகளை அரசு உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே 1996 முதல் 2000 ஆண்டு இருந்த ஜானகிராமன் தலைமையிலான திமுக கூட்டணி அரசு அமைத்த மகளிர் ஆணையம் சிறந்த செயல்பாட்டிற்கு வருமா? மகளிர் மேம்பாட்டு கழகத்திற்கு நிதி ஒதுக்கும் செய்து மகளிருக்கு உதவிகரமாக இருக்குமா? முதல்வர் தான் இதனை கவனிக்க வேண்டும். பசுமை நிதியம் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும். கார்பன் எரிவாயு சம்பந்தப்பட்ட எந்த நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை மூட வேண்டும்.
காலநிலை மாற்றத்தால் சென்னை புதுவைக்கு ஆபத்து உள்ளது என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நிலத்தடி நீரை உறிஞ்சும் எந்த தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையினை விவசாய விளைபொருட்களுக்கு நிர்ணயம் செய்தால்தான் விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். கரும்பு விவசாயிகள் நன்மை பெறும் வகையில் வெட்டும் கூலியினை சம்பந்தப்பட்ட கரும்பு ஆலைகள் ஏற்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது மானியமாக அரசு வழங்க வேண்டும். புதுவையில் வேளாண் சாகுபடியிடம் குறைந்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களைப் போல் இயற்கை விவசாயத்தை அதிகப்படுத்த வேண்டும். பால் தட்டுப்பாட்டை போக்க உடனடி நடவடிக்கை தேவை. குடிமை பொருள் வழங்கல் துறைக்கென சேவை உரிமை பெறும் சட்டத்தை கொண்டு வாருங்கள். பொதுமக்களுக்கு அளிக்கும் மனு மீது 15 நாட்களுக்குள் பதிலளிக்க நடவடிக்கை தேவை. இல்லையென்றால் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வழிகாண வேண்டும். ஒரு நல்ல அரசு என்பது வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் அரசாக இருக்க வேண்டும். மற்றொன்று, விலைவாசிகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். விலைவாசி தற்போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. எப்போது ஒரே நாடு ஒரே வரி என்று வந்ததோ அன்றைக்கே விலைவாசி ஏற தொடங்கிவிட்டது. கேஸ் விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் பார்த்தாலே சாமானிய வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. ஒன்றிய அரசின் பாவ செயலுக்கு பரிகாரம் தேடும் வகையில் கேஸ் மானியமும் பெட்ரோல் டீசல் மீது வரியினை குறைத்துள்ளார் நமது முதல்வர் அவர்கள். தேவைக்கு அதிகமான பொறியியல் கல்லூரிகள் அனுமதி கொடுத்ததால் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டது. ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 4000 பொறியியல் பட்டதாரிகளும் 3000 கலை அறிவியல் பட்டதாரிகளும் படித்துவிட்டு வெளியே வருகின்றனர். இவர்களுக்கும் வேலைவாய்ப்பு எங்கே? இந்தியாவில் சில மாநிலங்களில் 80% அந்த மாநில மக்களுக்கே வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அது நம்ம மாநில இளைஞர்களுக்கு ஆபத்தாக முடியும். ஐடி பார்க் அமைக்கப்படும் என்று எத்தனை பட்ஜெட்டில் கூறி வருகிறார்கள்? எந்த முறையாவது அமைக்கப்படுமா? போக்குவரத்து முனையத்தில் அரசு கையகப்படுத்திய 56 ஏக்கர் நிலத்தில் உடனடியாக மென்பொருள் பூங்கா அமைத்து இளைஞர் சக்தியினை பயன்படுத்தி மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல அரசு மேற்கொள்ள வேண்டும். 1996 தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழ் வளர்ச்சித்துறை போல புதுவையிலும் தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்க வேண்டும். தாய்மொழி பற்று வேண்டும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொல்கின்றார். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் சங்கம் சிறப்புடன் நடைபெற தமிழ் அறிஞர்கள் தலைமையில் குழு உருவாக வேண்டும். தமிழில் அரசாணைகள் வெளியிட வேண்டும். புதுவை மாநிலத்தை தமிழகத்தோடு இணைக்க நடந்த முயற்சியினை தடுத்தவர் கலைஞர் அவர்கள். நானும் நாம் அனைவரும் இந்த அவையில் அமர்ந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு கலைஞர்தான் முதல் காரணம் என்றும், அவருக்கு கலை பண்பாட்டுத்துறை மூலம் மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இணைப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த சுகுமார் வெங்கடேசன் நினைவினை போற்றும் வகையில் அரசு கட்டிடங்களுக்கு பெயர் வைக்க வேண்டும். தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்ன ஆனது? 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாக்குறுதி என்ன ஆனது? தொழிலாளர் நலம் பிராங்கோ மஜிமையில் எத்தனை மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள்? மாடர்ன் ஐடிஐ என்ன ஆனது? மேற்கண்ட தொழில் நிறுவனங்கள் காட்சி பொருளாகி விட்டது. மக்களின் வரிப்பணம் தான் வீணானது. தொழில் பயிற்சி மாணவர்களுக்கு ₹1000 உதவித்தொகை 2015-16 பட்ஜெட்டிலிருந்து அறிவிப்பாகவே உள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீவிர நகர திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைக்கும் கோரிக்கைகளை உடனுக்குடன் துறையால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு போதிய அலுவலர் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு நிதியினை ஒதுக்கி பணியினை மேற்கொள்ள முதல்வர் ஆணையிட வேண்டும். உப்பனார் கால்வாய் மேம்பாலம் எந்த ஆண்டாவது நிறைவேறுமா? மேலும் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து அம்பேத்கர் சாலை வரை மேம்பாலத்தை நீட்டித்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும். துறைமுக பாலம் இடிந்து விழுந்தது, அதற்கான நிதியை ஒதுக்கி கட்ட வேண்டும். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் அட்டவணை பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் அறிவித்தது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் பொதுவெளியில் சாதியை முன்னிறுத்துவது விமர்சனங்கள் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் தளபதி அறிவித்தது போல் அனைத்து பிரிவு பெண்களுக்கும் இலவச பேருந்து பயண சலுகையினைப் போல் புதுச்சேரியிலும் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அறிவித்தால் பெண்கள் உங்களை வாழ்த்துவார்கள், இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தள்ளுவண்டி இஸ்திரி பெற்றி கொடுப்பதுதான் சாதனையா? புதிய திட்டங்களை அறிவியுங்கள். 82% மக்களுக்கு நிதி ஒதுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். மின்துறை தனியார் மயம் குறித்து அரசு நிலைப்பாடு என்ன? ஒரு பசியும் ஒவ்வாப்பினியும் செருப்பகையும் சேரா தியல்வது நாடு என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்குப்படி அரசனை நடத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அறிவித்த திட்டங்கள் நடைமுறைக்கு வருமா? அறிவிப்போடு நிற்குமா? இந்த நிதியாண்டு இறுதியில் காண்போம். மொத்தத்தில் இந்த பட்ஜெட் உரிமைகள் இல்லா பட்ஜெட், அனைத்து தரப்பிற்கும் நன்மைகள் இல்லா பட்ஜெட், வரியில்லா பட்ஜெட் என்று முதல்வர் அவர்கள் கூறுகின்றார். ஆனால் மொத்தத்தில் இது மக்களுக்கு சரியில்லா பட்ஜெட்டாக உள்ளது. மேலும் முதல்வரிடம் இன்னும்
நாடு எதிர்பார்க்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கெனடி கூறியுள்ளார்.